வந்து நிறைய கார்டெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னோம்னா வெரிஃபை பண்ண முடியுமா? அதனால் அதெல்லாம் வந்து நம்ம வந்து சில இதெல்லாம் வெரிஃபை பண்ண முடியாத கேள்விகள் நிறையா இருக்குது. இப்போ நாம் ஒரு சொன்னோன்னு சொல்லி சொன்னால் இதை வந்து நம்ம கார்டு இருக்குதுன்னு சொன்னாலும் வெரிஃபை பண்ண முடியாது, இல்லைன்னு சொன்னாலும் வெரிஃபை பண்ண முடியாது. நமக்கு வெரிஃபை பண்ணக்கூடியதை பண்ணும்போதே நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும் பொழுது அதிலோட நன்மைகள்லாம் நாம் சிலதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அதில் காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த காரணத்தை ஃபெய்த் பண்ணி போகணும்னு சொன்னால் கடவுள் இருக்காருன்னு சொல்லி நம்பினா தான் நீங்கள் சரணாகதி வரைக்கும் வர முடியும். நிறைய அந்த காலத்தில் ஞானம் அடைஞ்சவங்க எல்லாருமே அந்த சரணாகதி ரூட்டில் மட்டும்தான் வந்திருக்காங்க. இல்லை அந்த கடவுளே இருக்காருன்னு நினச்சா தான் அந்த சரணாகதிக்கே வர முடியும். கடவுள் தன்மைன்னுட்டு எடுத்தாங்கன்னா சரணாகதிக்கெல்லாம் வர முடியாது. இப்போ நாம சொல்றது வேணா கடவுள் தன்மைன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுடைய கான்செப்ட்ல வந்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நம்மளுடைய கான்செப்ட்ல. அப்போ இங்கே வந்து கடவுள் தன்மை தான் முக்கியத்துவம் பெறுது. ஆனால் வந்து இதுவரைக்கும் வந்த ஞானிகள் எல்லாருமே கடவுள் தன்மையை வழிபட்டோ இது பண்ணி வரல. கடவுளையே கடவுள் ஒரு பர்சன ஒரு பர்சனல் ஒரு காடை நினைச்சே தான் அவங்க சரணாகதி அடைஞ்சு இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ சரணாகதி வந்துன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இப்போ நாம அறிவியல் ரீதியாக நம்ம வர்றதுக்கு அப்படி ஒரு கடவுள் ஒரு நபர் தன்மையில் உள்ள கடவுள் வேணும்னே அவசியம் இல்லை. கடவுள் தன்மையே போதும். அது கடவுள் தன்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போ நம்ம சொல்கிற கான்செப்டில் வருதுன்னுட்டு வருது. பழைய காலத்துக்கு முறைப்படி பார்த்தீங்கன்னா நவுனா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹலோ ஐயா, இவங்க கேட்ட கேள்வியிலேருந்து நீங்க சொல்றதுலேருந்தும் நான் புரிஞ்சிட்டது சொல்கிறேன், அது நான் புரிஞ்சிட்டது சரியானு நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்தணும். நீங்கள் சொன்னது வந்து நான் எப்படி புரிஞ்சினேன்னாக்க, மன எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே விட வேண்டும். ஒருத்தர் இப்போ என்னை திட்டினார்னா ஆனால் அந்த ஃபீல் பண்ணணும், ஆனால் அதை திருப்பி திருப்பி எட்டுனு வரக்கூடாது. தட் இஸ் அதுதான் நீங்கள் வில்ஃபுல்னு சொல்கிறீங்க. நோ, ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஐயா சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. அதுதான் என்னுடைய இது. நான் அண்டர்ஸ்டாண்ட் மிச்ச பேர் கேட்கலாம் ரொம்ப, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டணுன்றதுனால தான் இப்போ ஐயாவை நான் கேட்குறேன். யாராவது ஒருத்தர் நம்மளை மனசு கஷ்டப்படும்படி பேசினால் அதற்கு நம்ம ரியாக்ஷன் காமிக்கலாம், ஆனால் அதையே மனசில் திருப்பி திருப்பி எட்டு வரக்கூடாது. தட் இஸ் கால்ட் வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன். அவர் வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் சொல்கிறது என்னென்னா, நம்ம திருப்பி திருப்பி கொண்டு வர்றது. நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் மாற்ற முடியாது ஐயா, அதான் சொல்கிறார். ஆனால் வெளியில் உள்ள நம்மளோட ஆக்ஷனை மாற்ற முடியும். எதுனா நம்ம கொண்டு வர்றது. ஒருத்தர் நம்மளை ஓங்கி அடித்தார்னா வலிக்கிறது தெரியறது, அடித்தோன்னா கோவம் வருது, கோவப்படலான்னு தான் சொல்கிறாங்க. தப்பு கிடையாது, ஆனால் அதையே நினச்சிட்டு திருப்பி 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 100,000 தடவை அதை கொண்டு வந்தாலும் மென்டல் ஆகிடும். தட் இஸ் நிரட்டிக்க மாறணும்னு சொல்கிறார். இதுதான் நான் அவர் ஐயா சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம மனது இருக்கும் சரணங்கள் ஏற்படும், மனம் சரணங்கள் ஏற்பட நீங்கள் அலோவ் பண்ணுங்க, பட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நின்றுடும். எப்படின்னா, ஒரு பாத்திரம் இருக்கும் தண்ணி சரணங்கள் இருக்கிறது, அந்த சரணத்தை நிறுத்துவதற்கு பாத்திரத்தை ஆட்டாதீர்கள், பாத்திரத்தின் மதுவாவைகள் ஆட்டோமேட்டிக்காக சரணம் நின்றுடும்ன்றார். அதே மாதிரியே நம்ம மனசை அப்படி தான் எடுத்துக்கணும்னு நான் புரிஞ்சுட்டுருக்கேன். இது சரியாக தப்பான ஐயா சொல்லணும். அடிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் வேண்டாம். நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு என்னுடைய அதிகாரி என்னை திட்டுறார், என்னுடைய அப்பா என்னை திட்டுறார், இல்லை என்னை செயல்படுத்துறதுக்கு நல்லா பண்ணுங்கிறார். அப்போ அவர் சொன்னாரே நம்ம நன்னா பண்ணணும், அவர் சொன்னாரே நம்ம நன்னா பண்ணணும் அப்படிங்கிற வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியுமா? ஸோ வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் வெதர் இட் இஸ் ரெக்வயர்ட் ஆர் நாட், தி ஆஸ்பெக்ட் வைஸ் இட் மே டிஃபர் அப்படிங்கிறது தான் என்னோட முன்னே சந்தேகம் கூட.
அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து பகவான் சொன்னாங்க, அதாவது ஒருத்தர் ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணுறதுனால நமக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் நமக்கு ஏற்பட்டுரு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ரியாக்ஷன் சொல்கிறோம். நீங்களாக செயல்படுறதுக்கு ஒரு கவுண்டர் ஆக்ஷன் சொல்கிறது. கவுண்டர் ஆக்ஷனுங்கிறது வந்து உங்கள் கையில் இருக்குது, ரியாக்ஷன் வந்து உங்கள் கையில் இல்லை. நீங்கள் அவர் நீங்கள் கோவப்படணும் கோவப்படுறதில்ல. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு சினிமாவில் நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஐயா கொஞ்சம் நேரம் கோவப்படுற மாதிரி நடிங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கோபத்தை நீங்கள் ஜெனரேட் பண்ணுறீங்க, அது நீங்களாக ஜெனரேட் பண்ணுறது இல்லை. எல்லா உணர்வுமே தான் சொல்கிறேன், எந்த உணர்வாக இருந்தாலும் நீங்களாக ஜெனரேட் பண்ணுறது வேற, உங்களை அறியாமலே வர்றது வேற. உங்களை அறியாமலே வர்றது வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் கோபமே வராமல் நம்ம இருக்கணும்னு நம்ம சொல்லலை. சிதப்பிரஜ்ஞன்கிறதே கூட அது நம்ம ஒரு நம்ம அது எதையோ ஒரு இடத்துல நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுக்கிடுறது, நம்ம மனசை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிடுறது. லாக் உடஞ்சிட்டு இருந்ததுன்னா பல எப்படி சிதப்பிரஜையெல்லாம் விளங்கு போயிடும். அது அதனால அதெல்லாம் ஒரு டெம்பரரியான இருக்கக்கூடிய ஒரு லாக், அது ஒரு முக்கியமான நல்லது. நம்ம நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் லைஃப்லேயே வந்து ரியாக்ஷனை நீங்கள் கண்டுவிட வேண்டியதே இல்லை, கவுண்ட்ராக்ஷனை மட்டும் நீங்கள் கண்டுகிட்டா போதும். அது நீங்கள் கவுண்ட்ராக்ஷனுங்கிறது நீங்கள் உலகியல் அவசியமானவோ என்னென்ன சூழ்நிலையில் எப்படி நிர்வாகம் பண்ணோ அதை செய்யுங்க. இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடுறான், நீங்கள் கோபமாக ரெண்டு வார்த்தை சொன்னால் தான் வெளியே போவான். நீங்கள் எப்பவும் நான் கோபமே படமாட்டேன் புன்னகையோடு இருப்பேன்னு சொல்லி அவன் புன்னகை கொடுத்தாங்க, நான் உட்காந்து இது நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் என்னங்கன்னா அந்த சூழ்நிலை எது ரிக்கவர் பண்ணதோ அதை நீங்கள் செய்யுங்க. என்ன ஒன்று பண்ணணுமோ கோவப்பட்டதா கோவப்படுங்க, அமைதி அன்பாக பேசுகிறாங்க. அந்த அது கண்டிப்பா வேணும். புரட்சிகளுக்கு அகத்துணர்வின் உள் தூண்டுதல் அகத்துணர்வின் ஆராய்ச்சி அவசியமா வேண்டாம் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப புரட்சிகளுக்கு உதாரணமா வந்து இப்ப நீங்க வந்து காலையில நீங்க ஒரு டியூட்டிக்கு அவசரமா போகணும், ஆனா உங்களுக்கு நல்லா தூக்கம் நல்லா எனக்கு நேரம் தூங்கினா பரவாயில்லன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுன்னு ஒரு உற்சாகத்தை நீங்க வரவழைச்சிக்கிறத கூட தப்பு இல்லை. நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சது தான் சரியாக இருக்கும் நான்னுட்டு சொல்லி நீங்கள் சோம்பலை கூட நீங்கள் முடிவெடுச்சுக்கிட்டு நீங்களே வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கலாம், ஒரு மைண்டை கூட நீங்கள் டியூன் பண்ணிக்கிடலாம். அந்த டியூனிங் வந்து எதுக்காகன்னு சொல்லி சொன்னால் உங்கள் நீ ஒரு சூழலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டியூனிங் வந்து நீங்களே டியூனிங்கை பண்ணிக்கிடலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனசை வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து டியூன் பண்ண வேண்டாம், அது ஆட்டோ டியூனிங்கில் விட்டுறங்க, அது தானாக எப்படி வேணாலும் டியூனிங் ஆகிட்டு போட்டோம். மனசு வந்து மனசு எப்போவுமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும், ஒரு அலைவாயாத தன்மையில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அதை வந்து பெர்மனண்டாக டியூன் பண்ணணும் அவசியம். இப்போ இந்த சிதப்பிரஜ்ஞங்கிறதெல்லாம் கூட அப்படி டியூன் பண்ணுறது, அது அந்த டியூனிங் எல்லாம் வேண்டாம். எது இல்லாத நீங்கள் நீங்கள் தான் முதல்ல சிதப்பிரஜ்ஞன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. சிதப்பிரஜன் ஏன் சொன்னேன் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுடுமா சொன்னா அது சிதப்பிரஜன் அவர் ஒரு கருத்து சொன்னார், ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள 30-40 நிமிஷத்துல என்னுடைய மனசு கவலைப்படும், அந்த கவலைதான் உணர்வு, அப்படியே விட்டுட்டா தன்னால அடங்கிடும். அப்படி தன்னால அடங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம அடைஞ்சோம்னா நம்ம சாதாரண மனுஷனா இருக்க முடியுமா? நீங்கள் இது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு தத்துவம் கிடையாது, அதனால் நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுனா என்ன இன்டர்னல் வேர்ல்டுனா என்னங்கிறத இது பண்ணும்போது இன்டர்னலாக வந்து நீங்கள் ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணணுங்கிறது வேண்டாங்கிறதா, சிதப்பிரஜ்ஞங்கிற ஸ்டேட்டஸே வேண்டாங்கிறது தான். நீங்கள் எந்த இதையுமே வந்து அது அது போக்கில் விட்டுட்டோம்னு சொன்னால் அது போயிடும். அதுக்காக நீங்கள் சொன்னால் உங்களை உணர்வுகளே வந்து வெளி காரியங்களை நிர்வாகம் பண்ணுறது தான் உணர்வுகளே வருது. நாம என்ன சொன்னா அகத்து நிர்வாகம் என்ற ஒரு டாபிக் அதை எடுத்து குணம் தர்றோம். அகத்து நிர்வாகம் என்ற டாபிக்கே கிடையாது, அகத்துலன்னு சொல்லி ஒரு டாபிக் அகம் வந்து அது போக அது ஒண்ணும் இல்லாத மாற்றுறது. நீங்க புறத்துக்காக எந்த உணர்வும் வரட்டும், நீங்க புறத்தை நிர்வாகம் பண்றதுக்காக வரக்கூடியது வந்து சரிதான், அது அப்படி நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். அகத்துக்கு வேணும்னா எடுக்கக்கூடாதுங்கிறதான், அகத்துக்கு மட்டும் எடுக்கக்கூடாது, புறத்துக்கு மட்டும் அகத்தை எடுத்துக்கிடுங்க. அகத்தை சரி பண்றதுக்கு அகத்தை பயன்படுத்த வேண்டாம், புறத்தை சரி பண்றதுக்கு அகத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஏற்படுகின்ற அனைத்து உணர்வுகளையும் நகர்ந்து செல்ல அனுமதிப்பதே ஞான நிலை எனவும், புரிதல் ஏற்பட்டால் மட்டுமே அவை தாமாக நகர்ந்து செல்லவும் எனவும் இந்த ஞான நிலை ரொம்ப அருமை எழுதியிருக்கீங்க.
என்னுடைய கேள்வி என்னன்னா, கனவு என்பது நமது சிந்தனை மற்றும் உணர்வுகளின் வெளிப்பாடு. நனவு நிலையில் ஏற்படுகின்ற புரிதலை போன்று கனவு நிலையில் எவ்வாறு அதை செயல்படுத்துவது அது செயல்படும். புரிதல் என்பது கனவு நிலையில் எவ்வாறு சாத்தியம், அதாவது அந்நிலையில் அனைத்து உணர்வுகளையும் நகர்ந்து செல்லும் அனுபவிப்பது எவ்வாறு. அதாவது கனவை பொறுத்தளவில் நம்ம வந்து கான்ட்ரிபியூஷனே பண்ண முடியாது. அது கனவு வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டுனால அது கனவே இல்லை. அது கோபம், விருப்பு, வெறுப்பு, ஆசை எல்லாமே அதுல இல்லை. இருக்கட்டும், கனவுல புரிதல் ஏற்படுமான்னு கேக்குறீங்க. அங்க வந்து நம்ம வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம ஒண்ணுமே எதையுமே பண்ண முடியாது. அது அது போக்குல எங்க கூட்டிட்டு போதோ அது போயிடும், அவ்வளவுதான். அங்க நம்ம செய்யறதுக்கும் ஒண்ணுமோ புரியறதுக்கோ எந்த டாபிக்குமே இங்க கிடையாது. ஆமா, நம்ம நனவு நிலையில மட்டும்தான் நமக்கு டீலிங்க, ஒழிய கனவு நிலையில நம்ம டீலிங்கே கிடையாது. அது நம்ம கனவு கண்டு வேண்டிய கனவுல என்ன பண்ணணும், கனவுல இருக்கும்போது ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. நனவுல அது வந்து அதை டீல் பண்ணவே முடியாது. இந்த புத்தகத்தில் தலைப்பு வந்து தியானத்தை விட ஞானத்தை பெறுன்னு எழுதிருக்கீங்க. 215 பக்கத்துல சொல்லிருக்கீங்க, ஞானமும் தியானமும் இரண்டும் முக்கியமானவையே, உயிர் முக்கியமானதா உடல் முக்கியமானதா என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? உயிர் இல்லாமல் உடலுக்கு முக்கியத்துவம் கிடையாது, உயிர் இல்லாமல் உடல் இல்லாமல் உயிருக்கு பயன்பாடு கிடையாது, இரண்டும் முக்கியமானவையே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அட்டைப்படத்தில் தியானத்தை விட ஞானத்தை பிறந்திருக்கு, என்ன முரண்பாடு, இதனால் இந்த முரண்பாடு? இல்லை, இது வந்து தியானங்கிறது எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்காக சம்மந்தப்பட்டது. அதான் நம்ம அது வெளிச்சியில நம்ம விடாம வெளிச்சியில விட்டுட்டு வளர முடியாதுல்ல, நாம புறச்செயல்கள் நமக்கு இல்லாம போகல. இல்ல, இது வந்து ஞானத்துக்காக தியானம் வேண்டாங்கிறது. ஞானத்துக்கும் தியானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஞானத்தை பெறுவதற்கு தியானம் உதவி பண்ணாது. ஆமா 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 ஆமா. புரிதலை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்று புரிந்து கொள்வதே ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. புரிந்து கொண்டு விட்டோம் என்று புரிந்து கொள்வதே ஞானம். ஆமா ஆமா ஆமா. அதற்கு என்ன அறிகுறி? அதாவது ஒரு பெங்களூர் ஒருவரோட போயிருந்தேன். அப்போ அங்கே ஒருத்தர் என்ன பண்ணார்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால என்னுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டது, அதனால நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்கிறது நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டேன். ஆனால் அப்போ திடீர்னு சொல்லி வேற சில சந்தர்ப்பம் இருந்தது, பல பிரச்சனைகள் வந்தது. அப்போ பிரச்சனை வந்ததுனால இப்போ பழையபடியாக நினைக்கிறேன், அப்போ நம்ம சரியாக புரியலை போல, நம்ம புரியாததுனால தான் நமக்கு பிரச்சனை வருது, இல்லை நம்ம புரிஞ்சிருந்தோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லி அவரை ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேண்டியிருக்கு, நமக்கு வந்து நம்ம புரிஞ்சிட்டோமா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டியிருக்கு. அந்த கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நம்ம புரிஞ்சது வந்து நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகும். இல்லைன்னு சொன்னால் பழையபடி கேள்வி மேலே கேள்வி டவுட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்போ முதல் நம்ம வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் கிடைச்சிட்டுனால நம்ம புரிதல் விளைவாக தான் ரிலாக்ஸேஷனே கிடைக்க முடியும். நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சது, ஒரு லீஃப் கிடைச்சுன்னு சொன்னாலே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோங்கிறது தான் அர்த்தம். அப்போ அதோட நம்ம நிப்பாட்டிடணும். பழையபடி ஆனால் அதுக்காக நமக்கு வாழ்க்கையில் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்காக நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்போம், கடல் அலையே இருக்காதுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது அலை அடிக்கத்தான் செய்யும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனதினுடைய வழிபாடுகள் வரத்தான் செய்யும். நம்ம மனதில் வழிபாடுகள் வந்துட்டு அலை அடிச்சுட்டு அப்போ நம்ம புரியலை போலன்னு நினைச்சிடக்கூடாது. இருக்கும் அந்த அலை வந்து அலைகளுக்கு அன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். சரி பண்ணணுங்கிற முயற்சி, நம்ம அலையை சரி பண்ணணுங்கிற ஒரு முயற்சி எடுக்க வேண்டியது இல்லைங்கிறது தான் புரிஞ்சுக்கிடுறது. அவ்வளவுதான், அது நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா அதுல இப்போ நீங்கள் வந்து உலக அக உலகம் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே சாமிங்னஸ் இல்லை போயிருது. அது ஆனால் புற உலகம் அங்கே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது, புற உலகத்தோடு தான் நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க. அப்போ புற உலகம் சம்மந்தப்பட்ட உணர்வுகள் உணர்ச்சிகள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து இரவு
இதில் வேண்டானே நம்ம சொல்லலையே. இப்போ நீங்கள் வாழும்போது அது வந்து ஒரு லவ்லினஸ்ஸை கொடுக்க தான் செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து கற்பனையிலே சொல்கிறீங்க, அது வந்து ஒன்றும் உப்பு சப்பு இல்லாமல் போயிருமோன்னு நினைக்கிறீங்க. அது நீங்கள் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். அதை வந்து நீங்கள் அந்த இதை எடுத்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கைக்கு முரணான விஷயம் இல்லாது. அதாவது அதான் சொல்லுங்க, நீங்கள் அகத்தளவில் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே ஒரு பாட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு பாட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு பாட்டை மட்டும் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கனால உலகத்தை மட்டும் எடுத்து வாழுங்க, அக உலகத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க. அங்கே இந்த நம்ம என்னன்னு சொன்னால் இங்கே அக உலகத்து தான் நமக்கு போராட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. அக உலக போராட்டத்தை நம்ம நிப்பாட்டிட்டோம்னு சொன்னால் புற உலகங்கிறது உங்களுடைய இது ரொம்ப எளிமையாக போயிடும். ஏன்னா இது நம்ம சொல்கிறது வந்து ஏதோ ஒரு ஒன்று சாதிக்க முடியாத நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று நம்ம பேசலை. அதனால் நீங்கள் அதை ஏன்னா நமக்கு யாருமே வந்து புரிஞ்சிட முடியாத அளவில் நம்ம வந்து ஐக்கியம் குறைஞ்சவங்களும் யாரும் இல்லை. அதனால் என்ன சொன்னால் இது எல்லாருக்குமே புரிய முடியும், புரிஞ்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வாழ்க்கையில் வந்து உண்மையிலே இது சாத்தியமானதா இல்லையாங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தெரியலன்னா கூட விட்டுடலாம். நம்ம டெஸ்டிங் கிரவுண்டாக எடுத்துக்கிடலாம். எடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்ங்கிறத நீங்கள் எடுத்து செய்தானா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் டியூன் பண்ணும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். நம்ம என்ன சொல்கிறாங்கிறத புரிஞ்சுட்டா சொல்லலாம். அதாவது ஐயா சொல்லுது மொத்த இயக்கத்தோட ஒன்று இயங்கும், தனிப்பட்ட இயக்கமாக ஒரு முரண்பாடோடு இருக்காதுங்கிற ஒரே இயக்கமாக அந்த விஷயம் வந்து பக்காவாக முடியும். ஆனால் நமக்கு அந்த விஷயத்தில் ரெண்டு மைண்ட் இருக்கு. நம்ம சொல்ல சாதாரணமாக வீட்டில் கூட இது ரெண்டு மைண்டாக இருக்குது, சரி இது அப்புறம் ஒழுங்கி வைப்போம் அப்புறம் டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெண்டு மைண்ட் இல்லை, மைண்ட் எல்லாம் ஒன்று தான். அதாவது இப்போ புத்தி தான் நம்ம புத்தி சொல்கிறது தான் நம்ம கேட்போம். ஆனால் என்ன சொன்னால் அந்த புத்தி வந்து சுய புத்தியாக இருந்து வேலை செய்யணும். அது வந்து மனசு சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. மனசு வந்து அதுவாக அதுவாக இருந்து முடிவு பண்ணணும். புத்திக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ சாதாரணமாக இந்த குடிகாரங்களை பற்றி கூட நம்ம இது பண்ணுறோம். குடிகாரங்க வந்து என்ன சொன்னால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்துருப்பாங்க. பிறகு திடீர்னு அந்த ஒரு திடீர்னு ஒரு இம்பல்ஸ் வரும், சரி இன்றைக்கு மட்டும் குடிச்சுடும் நாளையிலேருந்து குடிக்க மாட்டோம்னு சொல்லி. அது கூட என்ன சொன்னால் இந்த புத்தி தான் முடிவு எடுக்குது. குடிக்கணும்னு குடிக்க வேண்டாம்னு சொல்கிறதும் புத்தி தான், குடிக்கணும்னு சொல்கிறதும் புத்தி தான். அந்த புத்தி கடைசியில் என்ன சொல்லி முடிவு எடுக்குதோ அந்த முடிவு தான் பின்பற்றுவாங்க. அதனால் அந்த புத்தியை மட்டும் நம்ம ஸ்தரமாக சரி பண்ணிட்டோம்னாலே போதும். ஆ அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அப்படிதான் எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக இப்போ தான் வாங்கியிருக்கீங்களோ முடிச்சிட்டீங்க. அதாவது தியானத்துடைய ரோல் தனி, ஞானத்துடைய ரோல் தனி, ரெண்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒன்று. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஞானங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங்கும் தியானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமாம் கொடுக்காது. ஆமாம் ஆமாம். சரி 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 படுத்துக்கொண்டு படுத்த நிலையில் தியானம் செய்ய முடியுமா? உகந்ததா? தியானம்ங்கிறது வந்து நம்ம ஒரு கன்வீனியன்ஸ் போஸ்டர்னு தான் சொல்லுவாங்களுடைய கன்வீனியன்ஸ் போஸ்டர்லேருந்து தியானம் பண்ணணுங்கிறாங்க. இப்போ சில நேரம் படுத்துக்கிட்டே நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா தூங்குறதுக்கு வாய்ப்பு வந்துடும். நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கூட பண்ணியிருக்கிறாங்க. சரி
சரி சரி என்ன அர்த்தத்துல சொல்றாங்க, விழிப்புணர்வுங்கிற அர்த்தத்துல தான் தியானத்தை சொல்றாங்க. தூக்கமே சொல்றாங்க, தூங்குறதுங்கிறது விழிப்புணர்வுல இருந்து தவறு நல்லதா, அது தூக்கங்கிறது தியானம் இல்லை. தூக்கம் கிடையாது, பட் இருந்தாலும் அதாவது தூக்கத்துக்கு கொண்டு உங்களுக்கு விட்டுருது. இது இது அங்க ரெண்டு விஷயம் தூக்கம் வராதவங்களுக்கு கூட தியானம் பண்ணான்னு சொன்னா அந்த மனசை வந்து சாத்தி சரி சரி தூக்கத்துல உயிருக்கு வந்து தூக்கம் ஐந்து நிலைகள் உண்டு சார். எனக்கு தெரிஞ்சது கனவு நனவு சுளுத்தி துரியம் துரியாதீதம். இதுல சுளுத்தி துரியம் ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் உயிர் ஒரு நிலை. தியானங்கிறது ஒரு நிலை, சாதாரண தூக்கம் கிடையாது, அது ஒரு நிலை. ஐயா இன்னொரு சின்ன ஒரு கேள்வி, இது ஸ்பிரிச்சுவல் பட் யாரையும் புண்படுத்தணும்னு கேட்குற எனக்கு ஏற்பட்ட சந்தேகம். மனநிலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மன உணர்வுகள், சிந்தனைகள், மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அகம் பிரம்மாஸ்மி, எல்லாம் நானே கடவுளுங்கும் பொழுது, கடவுளுடைய பிம்பமாக இருக்கும் பொழுது, எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான் இருக்கும்போது மன எண்ணங்கள் மாத்திரம் வேறுபடுற வாய்ப்பு இல்லை. எல்லாம் ஒரே கடவுளாக இருக்கும்போது மன எண்ணங்கள் மாத்திரம் இப்படி வேறுபடும். வேறுபடும் பட்சத்தில் அகம் பிரம்மாஸ்மி குஷின் மார்க்கா. அதாவது பிரம்மத்தினுடைய அம்சமே வந்து இந்த நம்ம இதை வந்து சத்து சத்து சித்து ஆனந்தம்னு மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த சத் அம்சம் தான் வந்து பிரம்மம். சித்த அம்சங்கிறது வந்து அறிவுடைய அம்சம். இந்த அறிவினுடைய அம்சம் தான் அம்சத்தில் தான் உடைய மன இயக்கங்கள்லாம் இருக்குது. சத்து அம்சங்கிறது வந்து அது இருப்பு நிலை தான், இருக்கிறேங்கிற உணர்வு மட்டும்தான் இருக்க முடியே, எப்படி இருக்கிறேங்கக்கூடிய ஒரு குவாலிஃபைடு கான்சியஸ்னஸ் கூட இருக்காது. அன்குவாலிஃபைடு அவேர்னஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த அன்குவாலிஃபைடு அவேர்னஸ்ங்கிறது வந்து இப்போ நம்மளுடைய ஒரு நம்ம பாடி இருக்குன்னு வச்சுடுங்களேன், நம்ம பாடி வந்து பாடியில் வந்து ஒரு காயம் பட்டுருது, அல்லது நமக்கு நல்ல ஃபீவர் ஏற்பட்டுருது. அந்த ஃபீவர் ஏற்படும் பொழுது என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால் நம்ம பாடியெல்லாம் வந்து ரொம்ப அனலாக கொதிக்கும், ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும், காய்ச்சலெல்லாம் போயிடுது, காயம்பட்டதெல்லாம் ஆறி போயிடுது. நம்ம பாடி இருக்கிறதே தெரியாது. பாடி இருக்கிறதே தெரியாதுன்னு சொன்னால் பாடி இருக்குதுங்கிறதும் தெரியுது, ஆனால் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம வந்து ஹார்ட்டு ஃபங்க்ஷன் ஆகிறது நமக்கு தெரில. டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதே தெரிய மாட்டேங்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு போகிறதில்ல. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறது தெரிஞ்சால் தான் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்போ வந்து ஒரு அன்கான்சியஸாக கான்சியஸாகவும் இருக்குது, அன்கான்சியஸாகவும் இருக்குது. இப்போ இதுதான் பிரம்மத்தினுடைய இயல்பு, சத்துங்களுடைய அம்சத்தினுடைய இயல்பு. இந்த சித்துங்கிறதான் நம்முடைய மன அம்சங்கள். மன அம்சங்கள் தான் வந்து என்னங்கன்னா வேறுபட்ட அம்சங்கள் எல்லாம் காட்டுறது. இப்போ மனசில் தான் வந்து அலைபாயக்கூடிய தன்மைகள், முரண்படக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது. இந்த சித்து தான் வந்து என்னங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மன அம்சமாக மாறி இருக்குது. இதுதான் எல்லாத்துக்கும் வித்தியாசமாக இருக்குது. இந்த மனசுலேயும் இப்போ என்னங்கன்னா போராட்டம் இல்லாத தன்மைக்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால்
அதுவும் வந்து என்னன்னா முரண்படாத தன்மையில் இயங்கும் பொழுது அதுவுமே வந்து ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ எல்லாருமே வந்து ஒரு நம்ம ஏன் வந்து இப்போ நம்ம இன்பத்தை ஏன் விரும்புகிறோம்னு சொல்லி சொன்னால் நம்ம இன்பமாக இருக்கும் பொழுது நம்ம அன்கான்சியஸுக்கு போயிடும். ஒரு போராட்டமாக இருக்கும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும்போது அன்கான்சியஸாக போகிறதில்லை. அப்போ நம்ம இன்பமாக இருக்கிறதே வந்து என்னன்னு சொன்னால் அது இன்பமாக இருக்கிறதுன்னா முரண்படுற தன்மை இங்கே இல்லைங்கிறதா இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்பத்தோட ஏன் நமக்கு வந்து அன்கான்சியஸாக போகுதுன்னா இன்பத்தை எதிர்த்து நம்ம முரண்படுறதில்லை, துன்பத்தை மட்டும்தான் எதிர்த்து நம்ம முரண்படுறோம். இப்போ நாம் என்ன பார்க்குறோம்ன்னா துன்பத்தை எதிர்த்து முரண்படாத தன்மைக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் அப்போ நம்ம துன்பம் இருந்தாலும் நம்ம அன்கான்சியஸுக்கு போயிருப்போம். அப்போ நம்ம வந்து மனசை வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு போகும்போது அப்போ எல்லாமே பிரம்மாம்சமாக மாறிடும். அப்போ அது முரண்பாடு இருந்தாலுமே கூட முரண்பாட்டு தன்மையிலே முரண்படாத தன்மைக்கு நம்ம போயிடும். அப்போ ஒரு கான்சியஸ்லேயே அன்கான்சியஸ் இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம போயிடும். ஆமாம் 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 வேறுபட்ட நிலையில இருக்குது. சத்துங்கிறது எல்லாருக்கும் ஒன்னாரு இருப்பு ஒன்று சேர்ந்துரு சேர்ந்துரு. ஆமா மனது ஒன்று செயல்பாடு ஒன்று. மனது வந்து அப்படியே விட்டுடுங்க, அதில் அதில் மனதில் ஏற்படுகின்ற நிகழ்வுகளை நீங்கள் அப்படியே விட்டு விடுங்கள். செயல்பாடு அது நீங்கள் இப்போ இது ஆக்ஷனில் எடுத்து கொண்டு வாங்குறீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்போ மனதுக்கும் செயல்பாடுக்கும் சம்பந்தம் இருக்குன்றது என்னுடைய எண்ணம். அதாவது மனது நல்லா இருந்ததுன்னா அவனுடைய செயல்பாடு நல்லாயிருக்கும். மனது வந்து நல்ல கெட்டதை நினச்சது கெட்ட மனதாக இருந்ததுன்னா அவனுடைய செயல்பாடுகள் கெட்டவையாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இப்போ கொலை பண்ணுறவன் குற்றங்கள்லாம் செய்கிறவன்லாம் அவனுடைய மனசு நல்ல மனசாக இருக்காது, கெட்ட மனசாக தான் இருக்கும். இப்போ அந்த நல்ல மனசு அப்படியே விட்டுடணும்னு நல்ல மனசாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ நல்லது தான் நடு செய்வ அவனுடைய செயல்பாடுலாம் நல்லவையாக தான் நடக்கும். அதே கெட்ட மனசு இருக்கிறவனுக்கு அவனுடைய அப்படியே விட்டுட்டோம்னா அவனுடைய செயல்பாடுகள்லாம் கெட்டத்தனமாக தான் அமையும். அது வந்து எல்லாருக்கும் கெட்டதாக தான் அமையும். அது இது இது இந்த இரண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருப்பதால் எதை நாம் இது இப்போ ஒன்றுபடுத்தி செல்ல வேண்டுமா இல்லை கெட்ட மனதை அதை நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளில் நாம் ஈடுபட வேண்டுமா, அது ஒரு கேள்வி. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நல்லது செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நல்லது செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கெட்டது தான் நடக்குது. கெட்டது செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காங்க அவங்க. இது வந்து முற்பிறவியில் செய்த பாவத்தின் பாவ புண்ணியத்தின் பலனா அது வந்து அது அதுக்கு ஒரு விளக்கம் தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம மனசில் உள்ளதெல்லாம் அப்படியே நம்ம செயல்படுத்திடுறதில்லை. அதை நம்ம பார்த்துனா ரியாக்ஷன் வந்து நம்ம அறியாமலே வருது, ஆனால் கவுண்டர் ஆக்ஷன் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பார்த்த ஒருத்தர் எல்லார் மேலேயும் நம்ம கோபத்தை காட்டிடுறதில்லை. சிலவங்க மேலே வெளிப்படையாக காட்டுறோம், சிலவங்க மேலே வெளிப்படையாக காட்டுறதில்லை. அப்போ அதிலே வந்து வெளிப்படையான செயல் வந்து நம்ம கையில் தான் இருக்குங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ வெளிப்படையான செயல்களை வந்து தர்ம நியாயங்கள் தான் நம்ம நிர்ணயம் பண்ணணும். எது நல்லதோ அதை செய்யணும், மோசமானது செய்யக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நடந்துக்கிடணும். ஆனால் மனசு வந்து நம்ம கையில் கிடையாது. நம்ம மனசு சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது எண்ட்லெஸ் கேமாக போயிடும். மனசு சரி பண்ணணுங்கிறது தான் முக்கியம். அது சரி பண்ணுறதுன்னு டெக்னிக் என்னன்னு சொன்னால் அது அதுபோக்கில் விட்டானா சரியாயிருது. அதை நம்ம சரி பண்ணணும்னு பண்ண பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆயிருது. அப்போ சரி பண்ணுறது தான் நோக்கம். மனசு சரி பண்ணுற நோக்கத்தில் தான் மனசை நம்ம அதுபோக்கில் விடுறோம். அப்போ அதுபோக்கில் விடுறதுடைய நோக்கமே மனசு சரி பண்ணுறது நோக்கம் தான். அது சரி பண்ணணும்னு நீங்கள் கான்சியஸாக சரி பண்ணணும்னு அது கடைசி வரைக்கும் சரியாகாமலே போயிடும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உடனே இமிடியேட்டாக சரியாயிருது. ஏன்னா அங்கே சரி பண்ணுறதுக்குன்ட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது, அது தானே தன்னை சரிப்படுத்திக்கிடுது. மற்றபடி இப்போ நீங்கள் வந்து அந்த கர்மா தேரியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்ம வெரிஃபை பண்ண முடியாது.
ஆனால் அந்த கர்மா தேரின்னு சொல்லி சொன்னாலும் அது என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் பண்ணால் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது தான் அதோட கான்செப்ட். கர்மா தேரிங்கிறத விட இறைவன் வந்து நமக்கு இப்படி கொடுத்துருக்காரு அப்படி கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வரக்கூடிய நல்ல நல்லது கெட்டதுக்கு காரணம் வந்து இறைவன் பொறுப்பு இல்லை. இறைவன் பொறுப்புன்னு சொல்லி சொன்னால் அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணி நமக்கு நல்ல காரியத்தை கொண்டு வந்துக்கலாம். நாமளே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, நாம் செஞ்ச காரியம் தான் நமக்கு முன்னாலே செஞ்சது பின்னாலே வருதுன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது, அதில் ஒரு நியாயம் இருக்குது. நாம் நல்லது பண்ணால் நமக்கு நல்லது கிடைக்குது, மோசமானது பண்ணால் மோசமானது கிடைக்குது, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அப்போ அதை நம்ம எடுத்து விடலாம். அப்போ நம்ம என்னென்னு சொன்னால் நம்ம நல்லது நிகழணும்னு சொன்னால் நம்ம நல்லது பண்ணணும். நம்ம நல்ல காரியங்கள் பண்ணணும்னு சொன்னால் அது நிச்சயமாக நல்லது வரத்தான் செய்யும். அரியா கோபம் அறிந்த கோபம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அரியா கோபத்தினால ஒன்றும் இதுவாக நடக்காது, பாதகமே நடக்காது, அதை அப்படியே விட்டுருங்க. அது அறிந்த கோபமாக மாற்றும் போது தான் அதுக்கு இது வருதுன்றது. ஆனால் எவ்வளவு அரியா கோபத்தில் தான் அந்த ஒரு ஸ்பிட் ஆஃப் செகண்ட்ஸ், அரை நிமிஷம் தான், 30 செகண்ட் தான் இருக்கும், 1/2 நிமிஷம் தான் இருக்கும்னு சொல்லுங்க. அரியா கோபம் அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வந்துடாது அப்படின்னு எழுதியிருக்கீங்க நீங்கள். ஆனால் எவ்வளோ இது அரியா கோபத்தினால தான் கொலை பண்ணுறதோ ஏதோ பண்ணுறதோ பண்ணிடுறான். அப்புறம் அந்த இன்ஸ்டண்ட்டில் அந்த இதில் பண்ணிடுறாங்க. அது அது அப்படியே விட்டாலும் பாதம் வராது, வயலன்ஸ் வராதுன்ற மாதிரி இல்லையா? அதில் வயலன்ஸ் வயலன்ஸ் ஒரு சான்ஸ் இருக்குது, அதுக்கு பாதகம் இருக்கிறதுக்கு இருக்கு இல்லையா? அறிந்த கோபம் மாற்றினப்போ நீங்கள் சொல்கிறது பழி வாங்குறது, அறிந்த கோபமாக மாற்றி அப்புறம் பழி வாங்குறது. ஆனால் அது பழி வாங்கல, அரியா கோபம் வரும்போதே அந்த ஆக்ஷன் நடந்துருது, அது தப்பு தானே? அதாவது நம்மளை அறியாமலே வரக்கூடிய கோபங்கிறது வந்து அது நமக்கு தெரியாமலே வந்துடுது. ஆனால் அது ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த செகண்ட் வந்து அடுத்தாக்கு நம்ம அறிந்த கோபமாக மாறிடுது. அறிந்த கோபமாக வந்த பிறகு அதை நியாயப்படுத்துகிறோம், கோபத்தை நியாயப்படுத்தி நம்ம செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொன்னாலே அந்த ஆக்ஷன் எடுக்கும்பொழுது நம்ம அறிந்த கோபத்தில் தான் ஆக்ஷனே எடுக்கிறோம், அறியாத கோபத்தில் ஆக்ஷனே வராது. அறிந்த கோபம் அறியாத கோபம் வந்து அறிந்த கோபம் மாறினதுக்கப்புறம் தான் ஆக்ஷனே வருது. அறிந்த கோபத்துலேருந்து தான் வருது, அறியாத கோபத்துலேருந்து ஆக்ஷன் வராது. சந்தோஷம், ஏ என் குரலே பெருசு, இத்தனையுமே வந்து அறு சுவை உணர்வு மாதிரி, உணவுல எப்படி 6 சுவை இருக்கோ அந்த மாதிரி மனதில் தோன்றும் உணர்வுகள், இந்த உணர்வுகள் வந்து இயற்கையா வர்றது அப்படியே விட்டுடுறோம் சொல்றோம். இந்த உணர்வுகள் இயற்கையா வந்து விட்டுடுறோம், கவலையும் ஒரு உணர்வு, அது நமது வாழ்க்கைக்கு அவசியம் இல்லையா? துக்கமும் ஒரு உணர்வு, அது யதார்த்தமான வாழ்க்கைக்கு அவசியம் இல்லையா? அகத்தேடுதலில் நிப்பாட்டினா நமக்கு வந்து தேடுதல் கிடைக்கிறதே முடிஞ்சு போயிடுச்சுங்கிற டாபிக்கை மட்டும் கொஞ்சம் வெளியில் வரலாம். இது புறத்தின் செயல்பாடோட ஒன்றியது தான் இது. பட் இஸ் இட் நாட் எ மஸ்ட் ஃபார் அவர் நார்மல் லிவிங்? துக்கமும் ஏற்கனவே அது வேணும்னு சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை வருது, நீங்கள் டென்ஷனே ஆகலைங்கிற அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்களா? அப்படியே போட்டுன்னு விட்டுருவீங்களா? அப்போ பிரச்சனை உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகிறது தேவை தானேங்க? அப்போ எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை நிர்வாகம் பண்ணுறது அது மஸ்ட். அது எல்லாமே மஸ்ட். ஆமாம், அது நான் இல்லைன்னு சொல்லுங்க, நீங்கள் முதல்ல நீங்கள் கேட்கும்போது அந்த ஆன்சரை சொல்லிட்டேன். அதாவது நம்ம ஆழ்நிலை தியானங்களில் வந்து சில அரிய சில சக்திகள் கிடைக்கும். அந்த சக்திகள் வேணும்னு சொல்லி நினைச்சோம்னு சொன்னால் செய்யலாம். ஆனால் சக்திகள் வந்து எப்போ நமக்கு தோணும்னு சொன்னால் சக்திகள்னால இன்னும் கொஞ்சம் மனசு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் வரும், நிறைய அகங்காரம் வரும், இது எனக்கு தான் நிறைய தெரியும் மற்றவங்கெல்லாம் தெரியாதுங்கிற உணர்வுலாம் வந்துடும். ரெண்டாவது சக்திகள் வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா நியூசன்ஸ் தான் சேர்ந்து வரும். இப்போ உங்களுக்கு வந்து சில சக்திகள் கிடைச்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் அந்த சக்திகளை பிரயோகமும் பண்ண முடியாது, அதனால எந்த லாபமும் இல்லை. அந்த சக்தி அடைகிற வரைக்கும் அது பெரிய மலையாக தெரியும், அடைஞ்சது கூட இதுக்காக இவ்வளோ பாடுபட்டோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மனோரீதியா சும்மா இருக்குன்றது இப்ப நீங்க சராசரி லெவல். இப்ப நாம வந்து எங்கேயோ ஒரு ஹையர் லெவலை பத்தி நம்ம பேசல, நம்ம இன்னைக்கு இந்த இருக்கிற நிலையில இப்பவுமே நீங்க சும்மா இருக்கலாங்கிறது தான். மனசை பத்தி நம்ம ஒண்ணுமே கண்டுவிட வேண்டாம். நீங்க புறச்செயல் மட்டும்தான் நமக்கு இருக்கு, அகத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமில்லாத பத்தி நம்ம இது பண்ணவே வேண்டாம்.
புறத்தை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போகும். அதுக்கு தேவையான மனசை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க. மனசை சரி பண்ணுறதுக்கு மனசை பயன்படுத்தாதுங்க, புறத்தை சரி பண்ணுறதுக்கு மனசை பயன்படுத்துங்க. முயற்சி பண்ண வேண்டியது இல்லை, அதுவே அதுவே நடந்து போயிட்டு இருக்கு. இல்லை நீங்க வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு டெஸ்டினேஷனை நீங்க மனது இப்படிதான் செயல்படணும் நீ சொல்லி ஒரு டெஸ்டினேஷன் நீங்க பிக்ஸ் பண்ணாம இருந்துட்டாங்கனாலே பிரச்சனை முடிஞ்சு போயிடும். மனசு இப்படிதான் செயல்படணும்னு சொல்லி ஒரு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபஷன் நகர்ந்து செல்றது அதுதான் நகர்ந்துட்டு இருக்கு, நாம நகர்த்த வேண்டியதில்லை. ஆமா, நாம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது, நீங்க அனுமதிக்கணுங்கிறது கூட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இல்லை நீங்கள் பக்குவம் ஏற்படுறது வந்து டெஸ்டினேஷன் தான் நமக்கு முக்கியம். நம்ம அடையணும்னு சொல்லி ஏதாவது இருந்துன்னு சொன்னா இந்த இலக்கு இருக்கிற வரைக்கும் அதை நோக்கின முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். இலக்கு இல்லைன்னு முயற்சி நின்று போயிடும். இலக்காயிருது, இலக்கு வேண்டாம், மனோரீதியான இலக்கு வேண்டாங்கிறது, மனோரீதியான இலக்கு வேண்டாம். ஆமா, அது நகர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்கு. நீங்க இலக்கு வச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க போராட்டம் வந்துடுது. குவைட்டா இருக்கணுங்கிறது இல்ல, அது எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்க குவைட்டா இருக்கணும்னாலும் இலக்கை பிக்ஸ் பண்ணிடுறீங்க. நமஸ்தே சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஜஸ்ட் அகத்தை பார்க்காம புறத்தை பார்த்துட்டு போனாலே போதும்னு சொல்றீங்க, அதை பார்த்தாலே சோல் ப்ரோக்ரஸ் ஆயிடுமா? அவ்வளவுதான், நீங்க அந்த நிமிஷத்துலேயே நீங்க அடைய வேண்டிய இடத்தை அடைஞ்சிடுறீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற உங்களுக்கு அடையறதுக்கு டெஸ்டினேஷனே கிடையாது. அப்ப அகத்தை நோக்கி உள்ள போறது, உள்ள போறதே வேண்டிய இல்ல, அகத்தை நோக்கி தான் போறீங்க. அது உள்ள போகாம நம்ம வெளியில சரியா அகத்தையே க்ளோஸ் பண்ணிடுறீங்க, அவ்வளவுதான். அது புறத்துக்காக மட்டும் தான் செயல்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சோல் will be progressing. அவ்வளவுதான், அவ்வளவுதான். Thank you. அதாவது என்னதுன்னா எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க, இதை சொல்லிட்டு இதுக்கு அகைன்ஸ்டாவும் சில சொல்லிடுறாங்க, அதனால ரெண்டும் நல்லிஃபே ஆயிருது, அவ்வளவுதான். மனோநாசம்ங்கிறது மன லய நாசம், மனோநாசம் கிடையாது. மனோநாசம்ன்ற ஒரு நிலையே கிடையாது, லயம் இல்லாத நிலை. லயம் வந்து லயம் வரும், அந்த வந்து போயிட்டே இருக்கும். லயம் இல்லாம ஒரு காரியம் பண்ண முடியாது, லயம் வரத்தான் செய்யும். லயம் முடிஞ்சு முடிஞ்சு போயிட்டே இருக்கும். தப்பு தப்பா பண்ணு சொல்லுங்க. பொதுவாவே வந்து சின்ன குழந்தை நம்ம டாக்டர்கிட்ட போய் மருந்து கேட்குறோம், அவர் நம்ம கொடுத்துட்டு குடிக்கும்போது குரங்க நினச்சிக்காதுன்றாரு. குடிக்கும்போதெல்லாம் குரங்க ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி சில அனுபவங்கள் ஏற்பட்ட பிறகுதான் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தவறாக போயிட்டுருக்கோம், இந்த கரெக்டான போகணும்னு தெரியும். சொன்ன ஒன்று ஏற்றுக்காது, எடுத்து போராடும். அதுக்கு எண்ணங்கள் வரும். சம்டைம்ஸ் நம்ம அந்த சிந்தனை இருக்கவும் மாட்டோம்.
இப்போ தெரிய ஆரம்பிக்கும் போது நாளைக்கு நாளை நாளைக்கு எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை தான், அதனால் இதை வந்து நம்ம தவிர்க்கிறது தவிர்க்கலாம். ஸோ இது இட் வில் நாட் லீட் டு தட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இல்லை இப்போ அதாவது இப்போ எனக்கு வந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒருத்தரும் யாருமே சொல்லலை, டைரெக்டாக சொல்லலை. நானும் நானாக புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்கன்னா இப்போ தான் ஒரு கார் வேகமாக ஓட்டுறோம், வேகமாக ஹை ஸ்பீடில் ஓட்டிட்டு போகும்போது திடீர்னு சடன் பிரேக் போடுறோம், சடன் பிரேக் போட்டோம்னா ஹை ஸ்பீடில் காரை சடன் பிரேக் போட்டால் என்ன ஆகும், அப்படி ட்விஸ்ட் ஆகிடும். அப்போ ட்விஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன காரை திருப்புறதுக்கு வேகமாக காரை ஓட்டி சடன் பிரேக் போடணுங்கிறது ரூல் கிடையாது. காரை திருப்புறதுக்கு ஸ்டீரிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறது வந்து சுலபமாக முடியும், யாராலையும் முடியும். அது நம்ம இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போனோம்னா தான் நம்ம தார்மாராக நம்ம போகிறதுன்னு அர்த்தம். தார்மாராக போய் நம்ம வந்து நிறுத்தி பிரேக் போடுறதுனால அது டிஸ்ட் ஆயிடுது. அந்த மாதிரி நம்ம தார்மாராக நல்லாமல் பண்ணலாம் பண்ணி இதில் ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிக்கும் போது ஸ்டாப் ஆகிடும்போது அப்படி டிஸ்ட் திரும்பிடுது. அவ்வளோதான், அந்த மாதிரி கண்டுபிடிச்சது தான். ஆமாம், இது வந்து நம்ம வந்து இது இந்த மாதிரி தான் போய் பிரேக் போட்டு தான் நம்ம திருப்பணும்னு அவசியம் பண்ணணும். அறிவுபூர்வமாக இது தேவையில்லன்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் எல்லாராலையுமே முடியும். இல்ல அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல. சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் இதே நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிலைக்கு நிறைய வந்திருக்கான்னு சொன்னால் அப்போ அவங்க வந்து தாறுமாறாக போயிருக்கல, நம்ம சொன்னதே அவங்களுக்கு வேலை செய்து திரும்பி இருக்கு இல்லையா, ஸ்டீரிங் உபயோகிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. எது ஆமாம் சார், நிச்சயமாக உருவாங்க அளவுன்னு சந்தேகம் இல்லை. ஒன்றுமே படிக்க வேண்டாம் சொன்ன பின்னாடி போராட்டம் ஆமாம், எக்ஸாம் கிடையாது, படிப்பு கிடையாது. நீங்கள் போய் ஜாலியாக ஒரு எட்டாம் கிளாஸில் உங்களை அலோவ் பண்ணுவாங்க, டிகிரி கிளாஸில் போனாலும் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் போய் இங்கே உட்காருங்க, அங்கே வந்து பாஸ் பண்ணணும்னு வரும்போது தானே போராட்டம். அதனால் அது வந்து ஒரு ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது. பல விதமானவங்க இருந்திருக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரு கட்டம் வரைக்கும் தான் அவங்க பயன்பட்டுருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாம தான் இந்த மாதிரி தானாக தான் திரும்புறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கோம். ஆனால் இதில் என்னென்னு சொன்னால் நம்ம பார்த்த அளவில் இந்த தியானத்தையும் ஞானத்தையும் மிக்ஸ் பண்ணுறதே இல்லை ப்ராப்ளம். நம்ம யோகான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, யோகா வந்து ஒன்று செஞ்சு ஒரு பலன் அடைகிறதுங்கிறது. இப்போ இது வந்து செய்கிறதெல்லாம் விடுறது தான் இங்கே ஞானம், செய்யாமல் இருக்கிறது தான் அந்த பலன் கிடைக்கும். அப்போ நாம் என்ன ஏதோ செய்து செய்து பலன் அடைகிறதுங்கிற ப்ராசஸ்லேயே போயிட்டே இருக்கோம். அந்த ப்ராசஸ் தான் நம்ம டிலே பண்ணிகிட்டே இருக்குது. இது ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே போதும், வெறும் அண்டர்ஸ்டாண்டிங்கே போதும். இது எல்லாருமே இதே மாதிரி தான் அடைஞ்சிருக்காங்க. இப்போ இப்போ அதாவது அப்படின்னா ஆமாம், இப்போ அதாவது இந்த லிபரேஷன் அடைஞ்சது நம்ம சொல்கிறது வந்து லிபரேஷன்னு சொல்கிறோம். ஞானங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஞானம்னு சொல்கிறோம், அதனால ஏற்படக்கூடிய விளைவு வந்து லிபரேஷன்னு சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் என்னங்கன்னா சரணாகதியில் அந்த நிலை அடைஞ்சிருக்கிறாங்க. எல்லாமே இறைவன் செயல்னு சொல்லும் பொழுது கிரியாவாகவில் யாரும் அடைஞ்சதில்லை, கிரியாவால் யாரும் அடைஞ்சிருக்கிறதுக்கு முடியறது சாத்தியம். ஏன்னா அவங்க வந்து எதோ ஒரு நிலை அடைஞ்சிருப்பாங்க, இந்த தெளிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து லிபரேஷனுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக அபாண்டனிங் ஆஃப் தி மைண்ட் தான். சரணாகதியில் வந்துருக்கு, சரணாகதியில் தான் நிறையா பேர் வந்திருக்கிறாங்க. சரணாகதி வந்து எல்லாமே இறைவன் செயலுங்கும் போது நமக்கு அங்கே செயல் இல்லாமல் போயிடுது. இப்போ நமக்கு செயலே இல்லைங்கிறத நம்ம டைரெக்டாக நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக நமக்கு செயல் ஒன்றும் இல்லை, சிறப்பு ஒன்றும் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவங்க வந்து இன்டைரக்டாக வந்து எல்லா பொறுப்பையும் இறைவன்ட்டு ஒப்படைக்கிறதுனால இவங்களுக்கு தனக்கு ஒரு பொருளையுமே ஒரு செயலை எடுத்துக்கிறது இல்லை. சரணாகதிலாம் வந்திருக்கிறாங்க. புத்தகம் வந்துன்னா அவர் வந்து இன்னும் பிரேக் போட்டு வந்துடுறாரு, ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி இயலாம், அதுவும் வந்து இயலாமே தானே ஒத்துக்கிடுறாங்க. தன்னால் முடியலன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு திருப்பி வந்துடுது, தன்னுடைய இயலாமையை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமாம், ரமணர் கூட அப்படிதான், ரமணர் கூட அப்படிதான் வந்திருக்காங்க.
வேலை நடக்கவே கிடைக்காது. அதுதான் நான் ஏற்றேன். பிரேக் போடுறது தான் சார் சொல்லுவார். அதாவது பணம்பழம் உட்கார், அந்த காக்கா உட்கார பணம்பழம் இது வரைக்கும் அடிபட்டு பழுத்திருந்தாதான் சொல்லும் போது டக்குன்னு உள்ளார வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கமும் அந்த டிஃப்ரெண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்காது. இல்லை இப்போ இது வந்து நமக்கு ரிலீஸ் கிடைக்குது பாருங்களா, இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ரிலீஸ் கிடைக்கல, ஒரு சைக்கலாஜிக்கல் ரிலீஸ் கிடைக்குது இல்லையா, கிடைக்கிறதே நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு நம்ம இதில் ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். அது போகாமல் நம்ம மைண்ட் வந்து சம்திங் மோர்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் அது வந்து மோர் அண்ட் மோர்னு போயிட்டே இருக்கும். அது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோங்கிறத நமக்கு நம்மளே அதான் கன்ஃபர்மேஷன் வேணுங்கிறது, புரிந்து கொண்டாங்கிறதையும் புரிஞ்சுக்கிடணும். அவ்வளோதான். இப்போ புரிஞ்சவங்க புரிஞ்சதோட நின்றுட்டான்னு சொன்னால் பிறகு குழப்பமாயிருது. நம்ம இன்னும் கொஞ்சம் புரியணுமோ பண்ணிட்டு சொல்லி ஒரு இன்னொரு லேயர் இருக்கோம் பண்ணிட்டு ஒரு டவுட் வந்துடுது. நோதர் லேயர் வதான்னுட்டு சொல்லி முடிச்சிட்டோன்னு சொன்னால் அந்த இதோட முடிஞ்சு போயிருது. இல்லை எங்கள் பிரச்சனை என்னென்னா கிடைச்சவங்க எல்லாம் போராடி தான் கிடைச்சிருக்கு, இல்லை சரணாகதி வழியாக கிடைச்சிருக்கு. இல்லை சரணாகதிக்கும் நமக்கு இல்லை சரணாகதி டோட்டல் இல்லை கரெக்ட் சார். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் சரணாகதிக்கு போயிருக்காங்க. அதனாலதான் இந்த சந்தேகம் வருது. அதாவது ஐயா சொல்றபடி பார்த்தா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இப்பவே நீ வந்து அடைஞ்சாச்சுப்போம் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தாச்சா கூட, ஆனா நீங்க வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க சர்டிபிகேட். அது ஒண்ணும் பண்ண முடியாது. கிறிஸ்டன் சொன்ன மாதிரி, கிறிஸ்டன் சொன்னாங்க சில பேர் சொன்ன மாதிரி லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப ஜனங்களுக்கு வந்து தத்துவ ரீதியா எடுத்தா யாரும் படம் பார்க்க மாட்டாங்க. நீங்க மண்டையில நிறைய வச்சிருக்கீங்க, இப்போ ஒன்றும் இல்லைங்கிறத ஏற்றுக்க முடியல உங்களால். ஸோ அதை வச்சு யோசிச்சு பார்க்குறீங்க, இல்லை இவ்வளோ ஈஸியாலாம் ஆகிருக்க முடியாது, ஏன்னா நம்ம அவ்வளோ மோசமான ஆள் எப்படி அவ்வளோ ஈஸியாக அடைய முடியும் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் இந்த மறுதளிப்பு இருந்துட்டு தான் இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, இந்த க்ஷணமே நீ வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. இல்லை இது இது போக அடிஷ்னலாக வேறு என்னதான் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இப்போ அடையலான்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் எதோ அடைஞ்சிங்கன்னா அடைஞ்சதாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள கிளிக் பண்ணுங்க. அதாவது நான் சொல்றது எனக்கு கரெக்ட், அது உங்களுக்கும் கரெக்ட்னு சொல்லி நீங்க டிக் பண்ணா தான் அது வேலை செய்யும். இல்லை அது கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்போம்னா போஸ்ட்போன் ஆயிடும். அது இப்படி என்ன பண்ற ஐயா சரியா சொல்றாரா, அவருக்கு எவ்வளவு மார்க் போடலாம், நம்மளுக்கு நம்ம ஐடியா அப்படி இருக்கு, அதை மாதிரி போக்குல தான் நம்ம பாக்குறோம். இதுதான் இதுனால தான் ப்ராப்ளம். மார்க் போடுறது இல்ல, ஜென்ரலா சொல்ல உங்களும் சொல்லி ஜட்ஜ். சில பேர் வந்து இரவியலே ஞானம், சில பேர் விடலை, சில பேர் ஏஜ்ல, யாருக்கு எப்ப ஞானம் கிடைக்கும் பார்த்து மெடிடேஷன் அளவு முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். மெடிடேஷன் என்றைக்கு அதை கம்ப்ளீட்டாக வேண்டான்னு சொல்லி தேவையில்லாத விஷயம் விட்டோமோ அந்த நிமிஷத்துலேயே அண்டர்ஸ்டாண்டிங்.
இல்ல அவங்க மெடிடேஷன் என்ன பண்ண சொல்றாங்க. காலங்காலமா எதையாவது ஒன்று பண்ணு அடவை நீட்டு சொல்லி அப்படி இப்படியே சொல்லி சொல்லி பழகி போச்சு. அதனால எதையாவது செய்து எதையாவது அடவை நீட்டு சொல்ற மாதிரி ஆகி போச்சு. நம்ம ஒன்னும் அடவை செய்ய வேண்டாங்கிறது யாரும் சொல்லல. இல்லை அதுலலாம் வந்து சக்திகள் மிக்க நிலைகள் அல்லது தியானத்தில் சில நிலைகளை அடைகிறதுங்கிறதுலாம் வேற சம்பந்தம். இந்த மாதிரி லிபரேஷன் கிடைக்காது. லிபரேஷனுங்கிறது வந்து மைண்டை வந்து விடு, மைண்டை அது போக்கில் விட்டு அபாண்டன் பண்ணிடுறோம். அந்த மனத கடந்த நிலைங்கிற மாதிரி வந்துடுது. விடுதலைங்கிறது வேற, அந்த ஒரு அடைவு நிலைகள்ங்கிறது வேற. நீங்கள் யோகாவில் எப்படி போனாலும் அடைவு நிலைகள் அட்டைன்மெண்ட்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். அட்டைன்மெண்ட்ஸில் ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அட்டைன்ஸ் மேலே ஆசையே வராது. எண்ணங்கள் அற்ற நிலை இல்லாமல் எண்ணங்கள் வந்து ஒன்றுங்களா அதில் ஒரு மேட்டரே இல்லை, வர வந்தாலும் சரி வரலனாலும் சரிங்கிற நிலை. இம்பார்ட்டன்ஸ் அதான் லிபரேஷன் சொல்லி சொன்னால் எந்த இதுலேயுமே நமக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டே கிடையாது. எது வேணாலும் வரட்டும் எது வேணாலும் போட்டோங்கிற மாதிரி. ஆமாம், எல்லா ஒரு பிரவாகமாக போகக்கூடிய ஒரு நிலை அது. அதான் மைண்டு வந்து ஆறாக மாறிடுது, ஒரு உரைநிலை இல்லை. எரிந்த கயிறு எரிந்த கயிறு வந்து கயிறு மாதிரி தெரியும், கட்ட முடியாததாச்சு. அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். காண்பவன் காணப்படும் பொருள் எல்லாமே இருக்கும். நான் ஐ கான்சியஸ்னஸ் எல்லாமே இருக்குதான் செய்யும். அது வந்து ஒரு தன்னை வந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமா இருக்காது. அதாவது உயிரினுடைய ஆற்றலை எடுத்துதான் மனசு செயல்படுது. மனசு நினைச்சு தனியா செயல்படுற வாய்ப்பே இல்லை. மனது இல்ல, ஆமா, உயிருங்கிறது பேஸ் எனர்ஜி. பேஸ் எனர்ஜி பயன்படுத்தி தான் எல்லாமே இயங்குது. ஒரு கான்செப்டா பேசும் பொழுது மனம் வேற ஆன்மா வரைன்னு பிரிக்கிறாங்க. உண்மையிலே வந்து மன ஆன்மா வேணா கூட ஒரு பொருளா நம்ம எடுத்துக்கலாம். முடியும் மனசை தனியாக ஒரு பொருளாவே எடுக்க முடியாது. அது வேணா அதே நேரத்தில் ரெண்டும் சேராதபடி நீங்க மனசே பார்க்க முடியாது. மனசு நிறுத்தி ஒன்று இருந்தாலே அது உயிரோட சேர்ந்த மனசை தான் பார்க்க முடியும். மின்சாரம் வந்து எல்லாத்தையும் இயக்குது பாத்தீங்களா. அதாவது மனதின் இப்போ வந்து ஒரு மின்சாரம் வந்து ஒவ்வொரு கருவிலையும் ஒவ்வொரு விதமும் வெளிப்படுது. ஒரு இதில் உஷ்ணமும் வெளிப்படுது, இன்னொரு குளிராக வெளிப்படுது, இல்லை வெளிச்சமும் வெளிப்படுது. இப்போ இது வந்து கருவினுடைய அம்சம்தான வழியே அந்த மின்சாரத்தினுடைய அம்சம்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மின்சார அம்சமா இல்லையான்னு சொல்ல முடியாது. எல்லாமே இல்லை. ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட். ஐயாவோட சத்சங் வந்து நாளைக்கு 10 to 1 மணி வரைக்கும் பிருந்தாவன் ஸ்ட்ரீட்ல குரங்கணி அம்மன் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ், குரங்கணி அம்மன் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல இறங்குது 10 to 1 மணி வரைக்கும். உங்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதனாலதான் சொல்ல. நம்ம இது மாதிரி வேற யாரையும் குறைய முடியாது. ஸோ இது வந்து எங்க அட்ரஸ் என்னன்னா நம்பர் 47 நியூ நம்பர் 26 பிருந்தாவன் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மாம்பலம். அப்புறம் தேங்க்யூ.
ஐயா வந்து ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பதில் கொடுத்தாரு. நான் வந்து என்ன சொன்னேன்னாக்கா, சில போது வந்து நான் ஸ்பிரிச்சுவலாக சில பேரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அவர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட்டுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நீ இருக்கிறது நிலையே அதுதான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே தான் நம்ம ஐயாவும் சொன்னார், இதுக்காக எந்த முயற்சியும் எடுக்க வேண்டிய தேவையில்லை, நீ சும்மா இருந்தாலே போதும், அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சரி ஆகிடும் சொல்கிறார். இது ரெண்டு பேரும் சொல்கிறது ரொம்ப மனசுக்கு ஏந்ததாக இருக்குது. அதாவது நம்ம இதற்காக அதை இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்காந்துட்டு இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போனோம்னு தெரியும் கிடைக்குமா? ஆல்ரெடி கான்ஃபரன்ஸ் ஹால் தான் உட்காந்துருக்கோம். அதே மாதிரியே நம்ம நிலைமையே அந்த நிலைமை தான், இந்த நிலைமையை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது நல்லதை நம்ம கடுதலாக மாற்றுக்கணும், முயற்சி பண்ணாதன்றார். திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னு, முயற்சி பண்ணாதீங்க, அதை அந்த நிலைமையை அப்படியே விட்டுருந்தோம். அதை திருப்பி ஆணித்தரமாக திருப்பி திருப்பி சொல்கிறாரு. பட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருடைய கேள்விக்கும் என்ன அமைதியாக பதில் சொன்னார்ன்றது, அதாவது அகத்தில் உண்மையில் அப்படியே வெளிப்பாடாக இருந்தது எல்லாமே. அவருக்கு எங்களுடைய சிறிய அன்பு காணிக்கை, அதை ஐயா பெற்றுக்கொள்வேன் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சி கே கணேஷ அதை அவருக்கு கொடுப்பார். நான் எல்லா சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நன்றி நவிழல் ஸ்ரீ சி ஜே முரளிகிருஷ்ணன். மதிப்புக்குரிய சிஜிம் அவர்களே, ஜிஎம் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவர்களே, ஜிஎம் எஸ்டிஆர் சென்னை அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் அதிகாரிகளே, ஐயா அவர்களே, உங்களுடைய இது சொற்பொழிவு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. போன வாரம் தான் வந்து உங்களுடைய புக்கெல்லாம் படித்தேன், படித்தபோது கடைசியில் ஒரு சொன்னீங்க, ஒரு வாட்டி படித்தா புரியாது, திருப்பி திருப்பி படிங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் உங்களுடைய பேச்சை கேட்டவுடனே எல்லாம் ஆழ்நிலை தானநிலையெல்லாம் சொன்னாங்க. நான் இருந்தது ஒரே நிலை, மயக்க நிலை தான். புரியலன்னு இல்லை, அகத்துக்கு எது ஏற்றுக்குது எது ஏற்றுக்கூடாதுன்னு ஒன்றும் எனக்கு அந்த இது வரலை. அதை நான் ஓப்பனாக சொல்கிறதில்ல, எனக்கு எந்த வித தயக்கமும் கிடையாது. சாருடைய இது வந்து ஐயானுடைய வரவு வந்து எங்களுக்கு வந்து பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். அவர் வெளியூர்லேருந்து வந்திருக்காரு, இதுக்கு ஏற்பாடு செஞ்ச சிஜிஎம்க்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறோம். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டியூட் எடுத்தார். எஸ்டிஆர் கிரேஷன் சார்வா கூப்பிட்டு இதை மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி வரைக்கும் எங்கள் பேர் மட்டும்தான் இருக்குமே தவிர எஸ்டிஆர் கிரேஷன் கிளப்னு. இதுக்கு வேண்டிய எல்லா முயற்சிகளும் சார் தான் பண்ணார். சாருக்கு உறுதுணையாக இருந்த சி கே கணேஷ் சார், அப்புறம் கிருஷ்ணவேணி மேடம், அப்புறம் குமாரசாமி, மற்றும் குரூப் டி தோழர்களுக்கும் மிக்க நன்றி. ஒளி ஒளி அமைத்து கொடுத்தவங்களுக்கும் இங்கிரு இங்கே எல்லோரும் வந்ததுக்கும் மிக்க நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணங்குகிறேன். வணக்கம். நினைக்கிறேன்